வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் டேஸ்டான சாஃப்டான காலிஃப்ளவர் ஸ்டஃப் பண்ண ரொட்டி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரொட்டி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு மற்ற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உகந்ததாக இருக்கும். நான் செஞ்ச ரொட்டி எப்படி சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். அதோடு இந்த ரெசிபியை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் போகிறவங்களுக்கும் இதை மார்னிங் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் நான் வந்து காலிஃப்ளவரை நல்லா உப்பும் ஹாட் வாட்டரும் கலந்த தண்ணியில் கழுவிட்டேன். இப்போ நான் அதை சின்னதாக இந்த மாதிரி வெட்டி கொள்ளணும். ஹாஃப் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அப்படி சின்னதாக வெட்டி கொள்ளணும். இதை வந்து இன்ஃப்ரைட் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது ஹீட் ஆன பிறகு நான் பேனை வைக்க போகிறேன். பேன் வச்சுட்டு பேன் சூடான பிறகு ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போடுறேன். அதுக்கு சாப் பண்ண வெங்காயத்தை சேர்க்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவும் தேவைப்படாது. சால்ட் போட்டாச்சு, துண்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம். இப்போ நாங்கள் சின்னதாக வெட்டின காலிஃப்ளவரை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கி விடணும். இதோட சின்னதாக அரிஞ்ச கருவேப்பிலை நட்டி கொத்தமல்லியில் அரிஞ்சது சேர்த்துக்கிறலாம். இப்போ நாங்கள் ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ வார்ம் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வார்ம் வாட்டர் போட்டு தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு கரண்டியால் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டா, அதே போல் நாங்கள் கையால் பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மாவை மிக்ஸ் பண்ணணும். அப்போ குழையாமல் மாவு நல்லா வரும். நாங்க கையால் செஞ்சு போனேன்.
இப்போ சாரி மாவு செட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இது கொஞ்சம் வைப்போம். அது 10 நிமிஷம் போல் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் மாவு போட்டு நைஸாக பரட்டிட்டு இப்போ அது உங்களுக்கு எத்தனை ரொட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி துண்டாக்கிங்க. நான் 3 ரொட்டி தான் செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கையாலே தட்டி கொள்ளலாம். ரோலிங் பின்னெல்லாம் தேவைப்படாது. மிச்சம் மெல்லிசாக தட்டாமல் ஒரு அளவு மெல்லிசாக தட்டினீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் காலிஃப்ளவர் மிக்சர் அதுக்கு உடச்சிக்கணும். நடுவில் மிச்சம் மெல்லிசாக்கிடக்கூடாது. இப்போ இதை மாதிரி மடிச்சுக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இது ரொட்டி ரோல் பண்ண மாதிரில மாவு கொஞ்சம் எடுத்து மிதில் போட்டு செட் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி பாருங்கள். அப்போ வந்து ரொட்டி பியாமல் வரும். இல்லாட்டி அங்கே இங்கே இந்த ஸ்டஃப் வந்து வெளியே வர பார்க்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஸ்டஃப் வந்து வெளியே வராது. இது ஒரு முக்கியமான ஒரு டிப் ஒன்று தான். இதுக்கு நான் ரோலிங் பின் யூஸ் பண்ணலை. கையாலே அழகாக தட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் ரொட்டியை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் குக்கரை சூடாக்கிட்டு ரொட்டி தவாவை வைக்க போகிறேன். ஓகே, தவா சூடாகிட்டு இப்போ நான் ரொட்டியை போட்டு எடுத்துட்டேன். ஒரு பக்கம் திருப்பி போட்டுறேன். இப்போ வெந்த பக்கம் மாஜரின் சரி பட்டர் சரி பூசிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சுட்டுக்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் ரொட்டியை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கணக்காக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. என்னோட சேனலில் மற்ற வீடியோஸும் போயிட்டு பாருங்கள். அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கிறேன். மற்றது என்னோட
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.